நன்றி நாவலர் சார். ஜோதிஷ ஆச்சாரியா ஆர்த்தி ராஜேஸ்வரன் சென்னை பாவங்களில் அகச்சார்பும் புறச்சார்பும் என்ற தலைப்பில் பேச இருக்கிறார். இவர் குருநாதரின் நீண்டகால மாணவர், மிகவும் சிறந்த மாணவர் என்று பெயர் பெற்றவர். நேரடியாக சாரஜோதிடத்திற்கு வந்து மிக பல சாதனைகளை படித்துக் கொண்டிருக்கிறார். அவரை இங்கு மேடைக்கு வருக வருக என அழைக்கிறேன். ஜோதிஷ ஆச்சாரியா பட்டம் பெறுபவர்களுக்கு 6 மணி அளவில் ஆரம்பிக்கப்படும் அந்த நிகழ்ச்சி. மேடையில் வீற்றிருக்கும் சிறப்பு வாய்ந்த அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இங்கே வருகை புரிந்திருக்கிற அனைத்து ஜோதிட ஆச்சாரியாக்கள், ஆதித்யாக்கள் அனைவருக்கும் வணக்கம். சிறப்பு விருந்தினர்களுக்கு வணக்கம். குருநாதருக்கு வணக்கம். எனக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பு பாவங்களில் அகச்சார்பு புறச்சார்பு. பொதுவாக ஒற்றைப்படை பாவங்களில் அகம் சார்ந்த காரகங்கள் அதிக அளவும் புறம் சார்ந்த காரகங்கள் குறைந்த அளவும் இருக்கும். இரட்டைப்படை பாவங்களில் அகம் சார்ந்த காரகங்கள் குறைவாகவும் புறம் சார்ந்த காரகங்கள் அதிகமாகவும் இருக்கும். அது என்ன அகம் சார்ந்தது புறம் சார்ந்தது அப்படின்னா என்ன அப்படின்னு நம்ம சிந்திக்கும் போது, அகம் சார்ந்த விஷயங்களை கண்ணில் நம்ம பார்க்க முடியாது, உணர மட்டுமே முடியும். அதாவது இப்போ பணம், பொன் பொருட்கள், நகைகள், வீடு, வாகனம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா கண்களில் பார்க்க முடியும், பொருள் சார்ந்தது. அகம் சார்ந்த விஷயங்கள் அப்படின்றது பார்த்தீங்கன்னா கண்களால் பார்க்க முடியாது, உணர மட்டுமே முடியும். காதல், அன்பு, பாசம். இப்போ நம்ம அன்னதான பிரபு நம்ம இவர் காசிலிங்கம் சார் வந்து இந்த தேர்டையை பற்றிலாம் பேசினார், கூடு விட்டு கூடு பாய்தலை பற்றி பேசினார். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா விஞ்ஞானபூர்வமாக உணர முடியாது, விஞ்ஞானபூர்வமாக நிரூபிக்க முடியாது, உணர மட்டுமே முடியும். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அகம் சார்ந்த விஷயங்கள் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். அகம் சார்ந்த விஷயங்கள் அப்படின்றது உணர மட்டுமே முடியும், உணர்வு பூர்வமாக மட்டுமே இருக்கும், அதை ஒரு பொருளாக எடுத்து காட்ட முடியாது. புறம் சார்ந்த விஷயங்கள் அப்படின்றது ஒரு பொருளியலாக இருக்கும், அது ஒரு பொருளாக நம்ம எடுத்து காட்ட முடியும். இது வந்து புறம் சார்ந்த காரகங்கள். நேரம் குறைவாக இருப்பதால் நான் இத்துடன் முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.